அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 38 ஊழ் குறள் எண் 375. நல்லவை எல்லாம் அந்தியவா தீயவும் நல்லவாம் செல்வம் சேர்க்கு. இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், செல்வம் ஈட்டும் முயற்சிக்கு ஊழ் வகையால் நல்லவை எல்லாம் தீயவையாதலும் உண்டு, தீயவையெல்லாம் நல்லவையாதலும் உண்டு என்பதுதான் இந்த குறளின் பொருள். அதாவது, விதி ஒத்து இருந்தால் காலமல்லாத காலத்திலும் ஆக்கத்தை பெறலாம், விதி சரி செய்தால் சரியான காலத்திலும் அதை பெற முடியாது. கோடை காலத்தில் மழையே இருக்காது. அப்படி இருந்தாலும் ஒரு விவசாயி என்ன செய்தார், கோடை மழை இரண்டு பெய்யவும் கால் கண்மாய் நிறைந்து விட்டது என துணிந்து வயலில் நெல் நடுகை இட்டு வைத்தார். அவர் நாற்று பாவிய முகூர்த்தம் என்னவோ தெரியவில்லை. நல்லோர் ஒருவர் உலரில் அவர் புரட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது போல் மழையும் மாத மும்மாரி பெய்து கண்மாய் நிறைந்திருக்கு. அவர் செய்த விவசாயம் வீடு வந்து சேர்ந்து விட்டது. இது விதி ஒத்து இருப்பதால் காலம் அல்லாத காலத்திலும் ஆக்கத்தை பெறுவது. விவசாயத்தை பொறுத்த மட்டில் காலத்தில் பயிர் செய்வோர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படித்தான் ஒரு விவசாயி துணிந்து மும்மாரி மழை பெய்யும் கண்மாயும் நிறையும் என நினைத்து பயிரிட்ட போது இயற்கை பேரிடர் காரணமாக தொடர் மழை பெய்து இருப்பதை எல்லாம் அழிந்தது. இப்படி விதி செய்தி செய்தால் சரியான காலத்திலும் ஆக்கத்தை பெற முடியாமல், விதி ஒத்து இல்லாததால் காலத்திலும் அதை பெற இயலவில்லை. இது போலத்தான் நல்லதை நினைக்க தீயவை நடப்பதும், தீயவை நினைக்க நன்மை பெறுவதும் ஊழ்வினையால் வரும் விதியே என்பதைத்தான் நல்லவை எல்லா அந்தியவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் சேர்க்கு என்ற குறள் மூலம் நமக்கு வள்ளுவ பெருந்தகை நாம் ஒன்று நினைக்க அது ஒன்று நடப்பது எல்லாம் விதியால் என்று தெளிவாக விளக்குகிறார்கள். வாழ்க வளத்துடன். நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.